தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, திருச்சி பிரணவ் ஜுவல்லரி உரிமையாளரின் மனைவி கார்த்திகா மதன் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் இளவரசன். இளவரசன், தற்போது பிரணவ் ஜுவல்லரி உரிமையாளரோட மனைவி கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, பின்னணியை விரிவா சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லணுமா, தமிழகத்துல வந்து 100 கோடிக்கு மேல நகைச்சீட்டு மற்றும் முதலீடுகள்ல வந்து மோசடி செய்த இதுல வந்து பிரணவ் ஜுவல்லரி உரிமையாளர் கடந்த மாதம் இந்த மாதம் 7ஆம் தேதி வந்து மதுரை நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இந்நிலையில வந்து அவருடைய மனைவியை வந்து இன்று திருச்சி பொருளாதார குற்றப்பிரிவு கைது செய்துள்ளனர். அதாவது திருச்சியை தலையிடமாக கொண்டு தமிழகத்துல வந்து 7க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து நகை கடைகள் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நகை கடைகள்ல வந்து கடந்த 1 வருடமாக கவர்ச்சிகரமான பல திட்டங்களை அறிவித்தனர். அதாவது வாடிக்கையாளர்களுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை, பல்வேறு கவர்ச்சி திட்டங்களும், அதே போல நகைச்சீட்டுகள் செலுத்தினால் பல இரட்டிப்பு நகைகள் வழங்கப்படும் என பல்வேறு கவர்ச்சி திட்டங்களை அறிவித்திருந்தனர். இதற்கு திரைப்பட பிரபல வில்லன் நடிகரும் உள்ளிட்ட பிரபல விளம்பர நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வைத்து பல்வேறு விளம்பரப்படுத்தினர். இந்த நிலையில வந்து இந்த விளம்பரங்களை நம்பி ஏராளமான பொதுமக்கள் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 1000 ரூபாயில இருந்து 1 கோடி ரூபாய் வரை என தங்களால் முயன்றவரை முதலீடு செய்தனர். அந்த பணம் அனைத்தும் தற்பொழுது ஏமாற்றப்பட்டதாக கருதி தமிழகம் முழுவதும் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்தனர். அதனை அடுத்து வந்து திருச்சி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்த நிலையில் வந்து கடந்த மாதம் வந்து 100 கோடிக்கு மேல் இந்த தங்க நகைகள் விமானம் மூலம் கடத்தி வரப்பட்ட தங்க நகைகளில் வந்து இந்த பிரணவ் ஜுவல்லருக்கும் தொடர்பு இருப்பது கண்டறியப்பட்டு அமலாக்கத்துறையினர் மற்றும் வருமான சோதனை நடத்தினர். இந்த கடைகளில் மூடப்பட்டுள்ள கடைகளை திறந்து அதன் அடிப்படையில் வந்து சுமார் 100 கோடிக்கு மேல் இவர்கள் வரி ஏய்ப்பு செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் வந்து கடந்த 7ஆம் தேதி உரிமையாளர்கள் மதன் செல்வராஜ் வந்து மதுரை கோட்டில் சரணடைந்தார். இவர்கள் வெளிநாடு தத்துவம் செல்வதற்காக இருந்த நிலையில் அவர்களுக்கு விமான நிலையங்களில் உரிமையாளர்கள் இருவர், அதாவது மதன் செல்வராஜ் மற்றும் அவரது மனைவி கார்த்திகா செல்வராஜ், லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது தலைமறைவாக இருந்த பிரணவ் ஜுவல்லரின் உரிமையாளரின் மனைவி திருமதி கார்த்திகா மதன் வந்து இன்று திருச்சி குற்றப்பிரிவு பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து வந்து தமிழகம் முழுவதும் இது இந்த பிரணவ் ஜுவல்லரியில் நகைச்சீட்டு மற்றும் பல்வேறு முதலீடு செய்தவர்கள் வந்து புகார் அளித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. தெரியுமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி இளவரசன்.